வணக்கம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய செல்வகுமார் வானிலை ஆய்வாளர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு செல்வகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டதா? ஏன்னா பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக சொல்றாங்க. அதே போல அரபிக்கடலில் ஒரு புயல் சின்னம் ஒன்று உருவாக போறதா சொல்றாங்க. அந்த புயல் சின்னம் உருவாகி விட்டதா சார்? நிச்சயமாக. அதாவது வழக்கமாக தென்மேற்கு பருவமழையானது ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கிவிடும். இந்த ஆண்டு துல்லியமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதிகாலையே கேரளா எங்கும் தொடங்கிவிட்டது. இதற்கு முன்னோட்டமாக தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இந்த தென்மேற்கு பருவமழையை கேரளாவிற்கு எடுத்து வந்தது. தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி, இப்பொழுது நிகர்சா என்ற புயலாக உருவெடுத்திருக்கிறது. இது தற்பொழுது கோவாவின் பானாஜிக்கு நேர் மேற்கே 275 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இது கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய மும்பைக்கு தெற்கு தென்மேற்கு 440 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. அதாவது இன்று 2ஆம் தேதி மதிய நிலவரப்படி இது மெல்ல கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து மும்பைக்கு சற்று தெற்கு புறம் இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப தூரம் இல்லை, மும்பைக்கு 10 கிலோமீட்டர் தெற்கு புறத்தில் இருக்கக்கூடிய அலிபேக் என்ற இடத்தில் நாளை ஜூன் 3ஆம் தேதி மதியம் கரை கடக்க இருக்கிறது. இந்த புயல் காரணமாக மும்பை மாநகரம் 125 கிலோமீட்டர் வேக புயல் காற்றை நாளை மதியம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் இன்று 2ஆம் தேதி நள்ளிரவு முதல் 3ஆம் தேதி நள்ளிரவு வரை 24 மணி நேரத்தில் ஒரு 40 முதல் 45 சென்டிமீட்டர் மும்பை மாநகரம் மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். மேலும் மும்பைக்கு தெற்கு புறம், அதாவது மும்பை தெற்கு புறம் இருக்கக்கூடிய அனைத்து மகாராஷ்டிரா பகுதிகளுக்குமே கடும் வெள்ளப்பெருக்குக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது கரை கடந்து உள்ளே மகாராஷ்டிராவின் உள் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தின் போபால் மற்றும் மேல் செயலிழந்த பிறகு அது உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ வழியாக நேபாள நாட்டை வரும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி அடையும். தமிழ்நாட்டுக்கு இந்த புயல் ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமா? மழை ஏதேனும் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது பொதுவாக தமிழகத்துக்கு பாதிப்பை கொடுக்கும் வகையில இந்த அமைப்பு ஏதும் இல்லை. பொதுவாக வங்கக்கடலில் புயல் உருவானால்தான் தமிழகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது இப்பொழுது அரபிக்கடலில் இருக்கிறது. பொதுவாக வங்கக்கடலில் புயல் உருவாவது என்பது வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் இனிமேல் உருவாகும். தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒடிசா ஆந்திர பிரதேசம் கடலோரத்தில் உருவாக வாய்ப்பு இருக்குது. தவிர தமிழகத்திற்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் புயல் ஆபத்து இல்லை. இருந்த போதிலும் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை பேரளவில் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை என்று ஒரு காலமே தவிர தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பெய்யும். தமிழகத்திற்கு மட்டும் தென்மேற்கு பருவமழை ஒரு மறைவு பகுதியாக தமிழ்நாடு அமைந்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதாவது குற்றாலம் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் செங்கோட்டை பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தின் மேற்கு ஓரப்பகுதி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு பகுதி மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி, தொண்டாமுத்தூர் பகுதி, வெள்ளியங்கிரி பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகளுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை பயன் தரும். தற்பொழுது பெய்திருக்கூடிய தென்மேற்கு பருவமழை பேரளவில் தொடங்கியிருக்கிறது. இந்த சிஸ்டம் கரை கடந்து செயலிழந்த பிறகு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலிலே அந்தமானுக்கு வடக்கு பகுதியில் உருவாகி வரும் 9ஆம் தேதி வாக்கிலே அது மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஒடிசா கரையோரம் நிலை பெற இருக்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மேற்கு காற்றை தமிழகம் ஊடாக ஈர்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மீது பட்டு தமிழக அணைகளுக்கு நல்ல நீர்வரத்தை வரக்கூடிய 2ஆம் வாரத்திலிருந்து பெறலாம். அதே போல கர்நாடகாவிலும் கனமழை பெய்து தமிழக அணைகளுக்கு நீர் தரக்கூடிய, அதாவது கர்நாடக காவிரி அணைகளுக்கு அதாவது வயநாடு மற்றும் குடகு பகுதியில் பெய்யக்கூடிய மழை அடுத்த வாரம் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மழையை கொடுக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை காலம் என்பது வெப்பச்சலன மழை தான் கிடைக்கும். இந்த வெப்பச்சலனம் காரணமாக இன்று மற்றும் நாளை மறுதினமும் ஆங்காங்கே தமிழகத்தில் உள் மாவட்டங்களிலே
மைய உள் மாவட்டங்கள் மற்றும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில வெப்பச்சலன மழை இருக்கும். வரக்கூடிய இந்த புயல் கரை கடந்த பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றின் காரணமாக கடலோரம், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிக்கு பொய்த்து கொண்டிருக்கக்கூடிய, ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வெப்பச்சலன மழையும் வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு மேல் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து இம்மாத 2வது வாரத்தில் வெப்பச்சலன மழை கிழக்கு கடலோரம் சென்னை உட்பட கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெப்பச்சலனம் காரணமாக கிட்டத்தட்ட 17 மாவட்டங்களில் மழை பெய்யும்னு சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்காங்க. இந்த 100 டிகிரி செல்சியஸ் அதிகமான வெயில் வந்து தாக்கம் கிட்டத்தட்ட 6-8 மாவட்டங்கள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு தினந்தோறும். இந்த வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்கா செல்வகுமார் சார்? கண்டிப்பாக. தற்பொழுது புயலானது அரபிக்கடலில் இருக்கிறது. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கி இருந்தாலும் அது கேரளாவில் மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. அதாவது தமிழகம் ஊடாக தென்மேற்கு பருவக்காற்று கடந்து வங்கக்கடலில் இறங்கி அது ஒடிசா கடலோரம், ஆந்திர பிரதேச கடலோரம் செல்ல சாதக சூழல் ஏற்படும் பொழுதுதான் இந்த தமிழகத்தோட வெப்பநிலை குறையும். வரக்கூடிய நாட்களிலே, அதாவது 5ஆம் தேதிக்கு மேல் இந்த வெப்பநிலை முற்றிலுமாக குறைய தொடங்கும். 5ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் கொஞ்சம் வெயில் சற்று குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, சரிங்களா? ஆமா, 100 டிகிரிக்கு குறைவாக இருக்கும். அவ்வப்பொழுது 100 டிகிரி எட்டும். காற்று திசை மாறி இருக்கும்பொழுது 100 டிகிரி எட்டும். அதன் பிறகு 100 டிகிரி குறைவாக இருக்கும். பெரும்பாலும் 100 டிகிரிக்கு தாண்ட 5ஆம் தேதிக்கு மேல் வாய்ப்பு மிக குறைவு. இணைப்பில் வந்து நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கீங்க. நன்றி திரு செல்வகுமார் சார். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.